அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஆடியோபிளா இருக்கா? ரொம்ப ஆடியோ கரெக்டா இருக்காப்ப? இல்ல, ஆடியோ முன்னாடி அங்க இருந்து பேசும்போது எப்படி கணீர்னு கேக்கும்ல? ஆமா, அதுல இல்ல. இப்போ கிணத்துக்குள்ள இருந்து நீங்க பேசுறது கிணத்துக்குள்ள இருந்து கேக்குற மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன செட்டிங்ஸ் மாத்தணும்னு தெரியலையே. இத வந்து அட்டன் பண்ணணும். நீங்க பேசுறது அப்படி கேட்கும்போது ஐயா பேசுறது எப்படி? அதான் எப்படி அதை சரி பண்ற? டெக்னீஷியனை கூட்டு வந்தா காமிக்கிறேன். டெக்னிக்கல் ப்ராப்ளம் நல்லா கேட்டுட்டு இருந்தது. நீங்க பேசுனது அங்க கடன்னா இப்ப லாஸ்ட் 1 வீக்கா இருந்து இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, இப்ப இது இது ஒரே ஒரு கேக்கும் பட் கணீர்னு பேசுற மாதிரி இல்ல. நீங்க பேசுறது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஐயா பேசுறது வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். இங்க உங்களோட ட்வின் பிரதர் அவர் இன்னைக்கு கொஞ்சம் பெருந்தரவரும் போயிருக்காரு. ஓகே, அதனால வரத்து கொஞ்சம் லேட் ஆகும். சரி சரி, ஓகே. அதனால கூட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவாரு அவரு. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் எல்லாருக்கும். ஜிவிமணி ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரவி அவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. ஓகே சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆ, வணக்கம். பண்ணிட்டேங்கம்மா. ஆ, ரவி சார் வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கு? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, எப்படி ரெண்டரை மாசமா ஐயாவோடவே இருந்து நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க? பிசினஸ் எல்லாம் பாக்குறீங்களா? எங்களுக்கு ஆக்சுவலா வந்து 8:00 க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். ஐயா மீட்டிங் 7:45 க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஒரு காமன் நேரம் முன்னாடி வந்துருவோம். ஆமா, ஒன்றும் வேலை எங்களுக்கு எல்லாம் இல்லாட்டி கூட வேலை இருக்கிற மாதிரி எங்காச்சும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரத்துல வாழ்க்கையில போகும் பொழுதுங்க சோதனைகள் ஏற்படுதுங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாசமா. சரி, லஞ்சம் பாய் திறந்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு கொடுக்கவும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஏற்படுதுங்க. திருவாரத்துல விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருந்துடுறேங்க. எப்படி இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய மக்களோட இயந்து போறப்பங்கயா நிறைய போராட்டங்கள் உருவாயிருக்குங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம முறைப்படி கொடுத்துறங்கய்யா, இருந்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க தூக்கி ஓரத்துல வச்சுக்கிட்டு இந்த நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கங்கிறாங்க. நமக்கு சாமர்த்தியம் பத்திலையா ஐயா அப்படி இருக்காங்கிறது அப்பப்ப கொஞ்சம் கேள்விகள் உள்ள வந்துருதுங்கய்யா. அப்புறம் ஐயாவுடைய இதெல்லாம் கேட்டுக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ஆறு சரி உள்ளுக்குள்ள செய்யறதுக்கு ஒண்ணு இல்லப்ப அவன் நடக்கிறப்ப நடக்கட்டும் முயற்சி தொடர்ந்து குழந்தைக்கு என்ன பாதிப்படையுது. அந்த பாதிப்பு தான் நமக்கு ஒரு உந்து சக்தியா செயல்படும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த பாதிப்பு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன பண்ணலாம்? சரி, இதை வந்து நம்ம வேற எப்படி அணுகணும், இதை வந்து வேற லீகலா எப்படி அணுகணும், அல்லது வேற வந்து வேற யாராவது பிடிச்சி வரணுமா அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுங்கிறதுக்கு அந்த மன உளைச்சல் தான் நமக்கு வந்து உதவி செய்யும். பண்ணும்போது என்னன்னா, நமக்கு அடுத்த வேலையை எப்படி ஹேண்டில் பண்ண எப்படி ஹேண்டில் பண்ணா சக்சஸ் ஆகுங்கிறதுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிடும்.
இருந்தாலும் அவரை பார்த்த பக்தி பலமா உட்கார்ந்து இருக்காரு, நெத்தியில ஒரு பெரிய பட்டைங்க குங்கும வச்சிருக்காரு. அதான் ஐயா பெரியார் சொல்ற மாதிரிங்க, பக்தியை விட பொது ஒழுக்கம் முக்கியம்ங்கிற மாதிரிங்கய்யா. பக்தி வளர்ந்த அளவுக்கு மக்களிட பொது ஒழுக்கம் இல்லையங்கிறத கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒருவேளை பொது ஒழுக்கங்களால பயமா பக்தியா இருக்காங்களான்னு தெரியல. பெரும்பாலும் அலுவலகங்கள் அலைஞ்ச வாங்குறவங்க எல்லாம் கோவில்களுக்கு போறவங்க தான் இங்கயா, கடவுளை ரொம்ப தீவிரமா கும்பிடுறவங்க தான். இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்பொழுது சாதாரண ஒரு மனித நேயம் கூட அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது இங்கயா. கண்டிப்பா கண்டிப்பா, சமுதாயத்துல வந்து அதெல்லாம் பெரிய முரண்பாடுகளா இருக்கு இங்கயா. எல்லாமே என்ன, ரோடு நல்லா இருந்தா வேகமா போலாம், ரோடு சரியில்லைன்னு வச்சுங்க, இருக்குமா நம்ம வந்து கேர்ஃபுல்லா கவனிச்சுதான் போவோம். முயற்சி பண்றதுக்கு அந்த மன பாதிப்பு தான் நமக்கு ஒரு உதவி செய்யும். அது இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி நம்ம வந்து நம்முடைய ஒரு பப்ளிக் ஸ்பீச் ஏதாவது கொடுக்குறோம், ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேஜ் ஏறணும்னு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து நிறைய நம்ம சேகரிச்சு வச்சிருந்தா கூட அங்க ஆடியன்ஸை பார்த்தோடனே கூட்டத்தை பார்த்தோடனே நம்ம என்ன ஆகணும்னா அதெல்லாம் மறந்து போயிடும். மறந்துடும், ஒரு நடுக்கம் வந்து நம்ம சொல்றத அவங்க இப்படி எடுத்துக்குவாங்க, இவ்வளவு பேர் நமக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளு உட்கார்ந்து இருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம கட்டமால கரெக்டா சொல்ல முடியுமா, இந்த பயம் எல்லாம் வந்து என்ன ஆகும், என்ன சொல்லலாம் நினைச்சோமோ எல்லாமே காணாம போயிடும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 2, 2018 வந்து ஒரு 2000 பேர் அட்டன் பண்ண காமராஜர் அரங்கத்துல நம்ம நிகழ்ச்சி நடத்தணும், அதுல ஸ்டேஜ்ல ஏறணும்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பயும் ஒரு மாதிரி முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க உட்காந்துருக்காங்க, விஇபி எல்லாம் கூப்பிட்டுருக்கோம், பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 2000 பேர் ஹால் நிரம்பி அந்த வழித்தடத்தெல்லாம் கூட உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே நமக்கு என்னன்னா, இது எப்படி ஒரு பயம் வந்துச்சு, நாம ஏதாவது பழகிடுவோமோ, சரியா பேசுவோமா அப்படின்ட்டு. ஆனா அந்த பயத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா என்ன ஆச்சுன்னா, நம்முடைய கவனம் இப்ப 2000 பேர் இருக்காங்க, நாம ஒரு வார்த்தை பேசினா கூட 2000 பேர் காதுக்கு அது போய் சேரும். அப்படிங்கும் போது நாம எதை பேசணும், எது இம்பார்ட்டன்ட், எப்படி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம என்னன்னா, அந்த செயல்பக்கம் திரும்பணும்னா கவனம், நம்ம இருக்கிற கவனம் ஒண்ணுதான், அது செயல்பக்கம் திரும்பணும்னா என்ன ஆகுதுன்னா, 2000 பேர் இருக்காங்க, நாம இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா 2000 பேர் காதல போய் நுழைய போகுது. அப்ப இந்த புரிதலை எவ்வளவு எளிமையா சொன்னோம்னா இவங்க எல்லாத்துக்கும் பயன்படும். நம்ம செயல்பக்கம் நம்ம கவனம் திரும்பணும்னு, அந்த பயத்தின் காரணமா தான் நம்ம வந்து எச்சரிக்கையா நடத்தணும்னு நினைக்கிறோம். உடனே அந்த பயம் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு வந்துருது. உள்ளுணர்வோட ஒரு அவர் வந்து எவ்வளவு பொறுமையா எவ்வளவு உதாரணத்தோட சொல்லணுமோ அவ்வளவு உதாரணத்தோட சொல்ல ஆரம்பிச்சிடறோம். சோ நம்ம அகமே புறத்துக்கு ஹெல்ப் வந்துருது. அந்த ஒரு கவனம் வந்து எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா மட்டும் போதும். அந்த மாதிரி அது மாதிரிதான் நம்ம புறத்திலயும் எத்தனையோ விஷயங்கள் பாக்குறோம், சிலது ஈஸியா சக்சஸ் ஆகுது, சிலதுல வந்து நம்ம சில சங்கடங்கள் ஏற்படுது. அப்ப சங்கடங்கள் ஏற்படும் போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஐடியாவும் பாட்டு முடிக்க நமக்கு கிடைச்சது. வேற வழி இல்லைங்க, புலம்புவதால் பயன் இல்லைன்ட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. நன்றி சார், உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ராஜேஷ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தாரு.
சுதீஷ் ரைஸ் பண்ணிருக்காரு. ஹலோ, வணக்கம் சார், நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நேத்து நேத்து ஐயாவோட அந்த இதுல வந்துட்டு ஒரு ஒரு பிளானிங் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஒரு திங்கிங் ப்ராசஸ் நடக்க போகுது அங்க. ஆனா இப்ப வந்து நம்ம இப்ப ஐயாவோட ஸ்பீச்சஸ் ஐயாவோட கிளாஸஸ் உள்ள உங்க கிளாஸஸ் எல்லாம் வரும்போது சுதுரட்டோட ஆனந்த்ஜிட்டோட பேசின போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து நம்ம திங்கிங் போட்டிருக்கிறோம், நம்ம செயல்ல தான் இறங்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. செயல்ல தான் இம்பார்ட்டன்ட். திங்கிங் ப்ராசஸ் வந்து அது அதெல்லாம் செகண்டரி, ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயல்ல தானே இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இதுக்கும் கான்ட்ராடிக்டரியா ஆகுற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இல்ல இல்ல இல்ல, செயல்ல ஒரே விஷயம் இல்ல. நடக்கும்ன்ற அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம என்ன நம்ம என்ன ஆக போறோமோ அதை பத்தி பேசும்போது ஐயா சொல்லியிருந்தா அது அது வந்து சரியில்லை. நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செயல் உடனே இறங்கி செயல் பண்ணணும், இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் நேத்து நடந்த ப்ராசஸ்ல ப்ராசஸ்க்கும் இதுக்கு என்ன சம்ம, அப்போ அதுல சொல்லும் போது நம்மளும் அந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு தானே போடுறோம்ன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. புரியுதுங்க, புரியுதுங்க. ஆக்சுவலா இங்க நேத்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்ல. இப்ப வந்து ராணுவத்தை வந்து சிவில் ராணுவமா மாத்தணும் அப்படிங்கறது நம்முடைய கையில கிடையாது. நாம நீங்க நினைச்சு செயல போய் இறங்க முடியாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா. நம்ம வந்து ராணுவத்துக்கு செலவு பண்றத ஒரு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஐடியா வந்து பிரகாரம் செயல்படுத்தும் போது நம்முடைய பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படுறதுக்கோ நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறது ஒரு நல்ல சிந்தனை. இந்த சிந்தனை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ஒரு ஐடியா வந்து பெஸ்ட் அப்படிங்கிற ஐடியா பெஸ்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், அதை பத்தி திங்கிங் பண்றோம். இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நாம போய் நம்ம ராணுவத்தை போய் சிவில் ராணுவம் மாத்திர முடியும், தகுதி நம்மகிட்ட கிடையாது, நமக்கு அதிகாரம் மட்டும் கிடையாது. பட் இத பத்தி பேசுறோம், இந்த பேசு வந்து ரெக்கார்டா யூடியூப்ல போகுது, நம்ம நண்பர்கள் வராங்க அவங்க கிட்ட இப்படி ஒரு ஐடியா கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு, நல்ல கருத்துன்னு சொல்றோம். இப்படி பேச பேச என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு வகையில எல்லாருமே இது நல்ல விஷயம் தானே, இது இதனால நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பரவலா பேசும்போது ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இது எப்ப நடக்குன்னு தெரியாது. நம்ம இந்த நல்ல சிந்தனை சொல்லிட்டு நம்ம பகிர்றோம், இந்த பகிர்தல் வந்து மெதுவா ரீச் ஆகி எப்பயாவது அந்த இந்த ஆளும் தகுதியில் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய நாலேஜுக்கு போய் அதை திங்க் பண்ணாங்கன்னா அது செயலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. செயலுக்கான ப்ராசஸ் தான் திங்க் பண்றது, நம்மளால செயல்பட முடியாது, அதனால அதை பத்தி திங்க் பண்றோம், அதை பகிர்றோம், அந்த விஷயத்த பகிர்றோம். ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லது நடக்கணும்னு நாம பேசுறோம், knowledge sharing நடைமுறைக்கான வாய்ப்பு இருக்குங்கறனால அதை பத்தி பேசுறோம். இது ஒரு knowledge sharing மாதிரி. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. நன்றி மிஸ்டர் சுதீஷ். உங்களை மியூட் பண்றேன். பாலச்சந்தர் ஹேண்ட் சைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம் பாலச்சந்தர். வணக்கம் மேடம், நான் வந்து திருத்தணில இருந்து பேசுறேன். என்ன தேவை அப்படின்னு வந்து எதுவும்
அது பிரபஞ்சமே உனக்கு எது தேவையானதோ அது அந்த நேரம் பார்த்து உனக்கு செய்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கேள்விப்பட்டேன். அடுத்து ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன வேணுமோ அது நீ கிறிஸ்டல் கிளியரா கரெக்டா பிரபஞ்சத்தை கிட்ட சொன்னாதான் உனக்கு அது கிடைக்கும். இது எனக்கு வேணும், ஒரு வீடு கட்டணும், இல்ல நீ ஒரு பணம் சம்பாதிக்கணும், அந்த பணம்னு எவ்வளவு 10 கோடியா 15 கோடியான்னு கரெக்டா சொன்னாதான் அது கரெக்டா உனக்கு நடக்கும், பிரபஞ்சத்துக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இது ஒரு தாட் சொல்றாங்க ஐயா. இந்த இதுல வந்து பாக்கும்போது எதை அது கரெக்டா நம்ம எடுத்துக்கிறது? இப்ப வந்து நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் ஓடுது, நல்லா ஓடுது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, நம்மளுடைய சிறுநீரக நல்லா செயல்படுது, உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படுது. இத நமக்கு நல்லா செயல்படணும்னு நம்ம எந்த ஒரு இயற்கையிட்டையும் கேட்கல. கேட்கல. நமக்கு ரெண்டு கை இருக்கு, கண் இருக்கு, நம்ம பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, நம்ம செயல்படுறதுக்கான உறுப்புகள் இருக்கு. வந்து ஒரு தொழில் செய்யறனா அதுக்கு கை வேணும், கால் வேணும், ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கழுத்து திரும்பி பார்த்து ரோட்டை வந்து கரெக்டா இருக்கா, இது வண்டி வரலன்னு பார்த்து கண்ணில் பார்த்து கிராஸ் பண்றோம். இந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு இயற்கையில வந்திருக்கு. கண்ணு கழுத்து திருப்பிற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து நமக்கு வாழ்க்கைக்கு வாழ்க்கையில நல்லபடியா வாழ்றதுக்கு தகுந்த உறுப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த உறுப்பு நாம தான் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வாழ்றோம். இயற்கை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கு. ஆனா இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அது இயற்கை விட நீங்க தான் செயல்படும். நமக்கு நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வந்து வாழ்றதுக்கு தேவையானதை ஏன் பண்ணணும், மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அதான் நம்ம செயல்புரியணும், புறத்துல செயல்புரியணும். நல்லபடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றீங்க, அந்த பிரேயர் உங்களுக்குள்ளி உங்க செயலையும் தூண்டணும். நாம பிரேயர் பண்ணிட்டு அதுக்கான செயல் செய்யலன்னு வச்சுக்கீங்க, யாரும் வந்து நமக்கு செஞ்சு தர மாட்டாங்க, நாம தான் செய்யணும். கரெக்ட் தான். அப்ப நம்ம பிரேயர்ல எனக்கு இதுதான் வேணுன்றப்போ பிரபஞ்சம் இதை விட உனக்கு அதிகமா கொடுக்க தயாரா இருக்கும் போது நீ உன்னோட ஆப்ஷன் கொடுத்து அதை சுருக்கிக்கிறேன்றாங்க ஐயா. அது இல்ல, பொதுவா நீங்க பிரேயர் பண்றதுல செயல இருக்கிறது பரவாயில்லைங்க ஐயா. பிரபஞ்சம் தேவையானதை கொடுத்துட்டு தாங்க இருக்கு. ஆமா ஆமா, தேவையான நமக்கான உணவை படிச்சுட்டு தான் நம்மளே படிச்சிருக்காமா. கரெக்ட். அப்படிங்கும் போது நமக்கு தேவையானதை கொடுத்துதான் இருக்கு. புறத்துல என்ன வேற என்ன வேணுமோ அது நியாய திருப்பத்துக்கு உட்பட்டதான் பாருங்க. உட்பட்டது அப்படின்னா அதுக்கான முயற்சி இருங்க, கண்டிப்பா பண்ணணும். ஐயா வந்து இந்த பிரவாகம் பத்தி சொன்னாரு அடுத்த கேள்வி. சரி, இந்த பிரவாகம்ன்ற விஷயம் வந்து நிறைய பேர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்களா, நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா? நம்ம முன்னோர் இருந்த ரிஷிகள் சித்தர்கள் அவங்க எல்லாம் சொல்லி இருந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா, இல்ல இப்பதான் இந்த பிரவாகம்ன்ற கான்செப்டே நம்ம சிஸ்டத்து மூலம்தான் அது நம்ம அறிமுகப்படுத்திருக்கோமா ஐயா? இல்ல, பிரபாகம் நாம அறிமுகப்படுத்தினால அது நிகழ்ந்துட்டு இல்ல, அது காலகாலமா நம்முடைய நேச்சரே அதுதான். நம்முடைய மன அமைதி பதிவு பண்ணலையான்னு கேக்குறேன். அதான் இது வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, விடுதலை முக்தின்னு சொல்றாங்கல்ல. ஓ ஆமா, விடுதலை முக்தி. முக்தினாலும் ஒண்ணுதான், விடுதலைனாலும் ஒண்ணுதான், பிரபாகம்னாலும் ஒண்ணுதான். ஆனா அவங்க எல்லாம் மனசு அப்படியே போக விடாத அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துன்ற ஒரு அது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே நிறைய இடத்துல, அதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் அங்க சிக்கலாகுதுன்னு வச்சுங்களேன். அதுதான் பிரச்சனை. அதாவது மனதனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுதான் சும்மா இருன்னு ஒரு ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல. சும்மா இருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை டிஸ்டர்ப் பண்ணாத, மனசுங்கிறது பிரவாகமாதான் இருக்கு, நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் தரப்புல செய்யறதுக்கு அதை உள்ள செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ சும்மா இருங்கிறதுதான் அப்படி சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, சரிங்க சரிங்க, நன்றி. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம். நன்றி பாலச்சந்தர், உங்களை மியூட் பண்றேன். செந்தில் குமார் நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ஜீவமணிஷா. வணக்கம். எனக்கு வந்து கேள்வி, இப்ப முன்னால கேள்வி கேட்டாரு அவர், அதை ஒட்டிதான். அது என்ன அப்படின்னா, இப்ப பல மார்க்கங்கள்ல பொதுவா சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்ப எண்ணத்துல ஒரு இது வேணும்னா ஒரு எண்ணத்துல போடுங்க, அந்த எண்ணம் வந்து செயலுக்கு கொண்டு வரும், அது வந்து பிரபஞ்சத்துல எதிரொலிச்சு அந்த பிரபஞ்சம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க.
உதாரணத்துக்கு சில மார்க்கங்கள்ல நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரையும் வாழ்த்துறத ஒரு முக்கியமான ஒரு கடமையா வச்சிருப்பாங்க. அவங்க வாழணும், அவங்க சுற்றம் வாழணும், உலகம் சமூகம் எல்லாரும் வாழணும்னு வாழ்த்து. அப்ப அந்த வாழ்த்துறதுங்கிறது அந்த ஒரு பிரபஞ்சலத்துல அந்த எண்ணம் ஒரு வலிமை பெற்று அது பிரபஞ்சத்துல பட்டு எதிரொலிச்சு அது எங்கோ ஒருத்தருடைய எண்ணத்துல அது பிரதிபலிச்சு அது வந்து அவங்கள வாழ வைக்கும் அப்படின்னு. இது வந்து பெரும்பாலும் நான் வந்து கேக்குறப்ப அது நல்ல விஷயம்ங்கிறதுனால அதை செய்யறதுக்கு விருப்பப்பட்டாலும் அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து ஒரு திட்டவட்டமா ஒரு அறுதிட்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னோட அனுபவத்துக்குள்ள அது வரல. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது வந்து நல்ல விஷயம் தான், இன்னொருத்தவங்க வாழ்த்துறது நல்ல விஷயம் தானே. நம்ம சக மனிதர்களை வாழ்த்துறது, சக உயிர்களை வாழ்த்துறதுல வந்து எனக்கு அதுல எந்த ஆட்சேபனும் இல்லை, நிச்சயமா கட்டாயம் வாழ்த்துறோம். ஆனா இது வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப முதல்ல கேட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, எனக்கு 1 மில்லியன் வேணும்னாக்கா இப்ப 1 மில்லியன்ங்கிறது ஒரு ஒரு என்னோட எண்ண அளவுக்குள்ளேயே நான் நிறுத்திக்கிறேன். ஆனா இப்ப வந்து நான் 10 மில்லியன் வேணும்னாக்கா அது எண்ணத்துல அது போட்டு வச்சுட்டு எந்த செயலும் செய்யாம இருந்தா அது நடக்க போறது இல்லை. இப்ப அதுக்கு ஒட்டிய நான் செயல் செஞ்சாதான் அந்த 1 மில்லியனா இருந்தாலும் 10 மில்லியனா இருந்தாலும் கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப இது சும்மா ஒரு நம்பிக்கை தானே, இப்ப மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக சொன்ன செய்யலாம், இல்ல உண்மையாவே அந்த எண்ணங்களுக்கு வலிமை இருக்கா? அது எண்ணம் வந்து திங்கிங்கா மாறும்போது வலிமை இருக்கு. அது என்ன, நாம வந்து ஒருத்தங்களை வாழ்த்துறோம், நல்லா இருக்கு நினைக்கிறோம், வாழ்த்து இருக்கிறது தப்பு இல்லைங்க. அந்த வாழ்த்து நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு வகையில அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேவைகள் அவங்க தேவைகள் ஏதாவது உதவி செய்யணுங்கிற எண்ணமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த எண்ணம் வந்து நம்ம செயலை வந்து தூண்டுறோம், அந்த வகையில வந்து அது ஒரு தொடர்ந்து அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்குமா? ஏன்னா எந்த செயல் வடிவம் கொண்டு வராத வரைக்கும் அந்த இது வெறும் வார்த்தைகளா தான் நிக்க போகுது. அப்ப அது அது வந்து சில சமயம் அதை சொல்லுவாங்க, அது நீங்க உணர்வு பூர்வமா சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நிச்சயமா பலன் இருக்கும் அப்படின்னு. சில சமயம் வெறும் வார்த்தைகளாவே இப்ப அது எப்படி நான் மந்திரம் சொல்ற மாதிரி காலையில எந்திரிச்சு அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர இந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா வெறும் வார்த்தைகள் ரிப்பீட் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்ப என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், அது வந்து ஒரு ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்கு. அதை டெய்லி காலையில சொல்லலன்னா அது ஒரு குற்ற உணர்வு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி அணிச்சு செயலா இருந்துச்சுங்களேன், அது என்ன பொருள் தெரியாது, எதுவுமே இல்ல, வாய் உச்சரிக்கிற அந்த வார்த்தைகள் அப்படின்னு அதனால பிரயோஜனமே கிடையாது. நம்ம செயலை தூண்டுறதா இருக்கணும் அல்லது உணர்வு பூர்வமா இருக்கணும். நம்ம சொல்றது உணர்ந்து சொன்னோம்னா அது அதுக்கான செயலை ஆட்டோமேட்டிக்கா அது தூண்டும். அது வந்து அதான் எனக்கு பாசிபிளான்னு தெரியல. ஏன்னா எந்த எல்லா நேரமும் அது உணர்வு தூண்டுற மாதிரி இருக்காது. இல்ல இப்ப எனக்கு 1 மில்லியன் நான் வந்து இப்ப சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 1 மில்லியன்ங்கிறப்ப ஆற காலத்துல இருக்கிற ஆசை அது டெய்லி நான் அந்த உணர்வோட நான் சொல்ல முடியாது இல்ல. ஆக்கப்பூர்வமான செயல் என்னன்னு அதுல இறங்கி அதை பிளான் பண்ணி நம்ம செய்யும் போது நடைமுறை சாத்தியம் ஆகும். ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்களை மியூட் பண்றேன். அதிகமான பவர் அதுல அர்த்தம் தெரியலனால அந்த 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 வந்து உச்சரிப்புக்கு வந்து பவர் இருக்கும் இல்லைங்களா? ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம உச்சரிச்சோம்னாலும் ஒவ்வொரு உச்சரிப்புமே ஒரு வைப்ரேஷன் உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கான பலன் இருக்குங்கிறாங்க. நம்மளுடைய அறிவுக்கு நம்ம செயலையும் அது இறங்கினாதான் நம்ம வந்து ஒரு சக்சஸ். நீங்க வந்து ஒரு மந்திரத்தை மட்டும் சபிச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, தன்னால வந்து இது நடக்காது. இல்ல அது ஓகே, அது நம்ம இப்ப நம்ம வந்து ஒரு மந்திரம் உச்சரிச்சாலோ இல்ல ஒரு தாட் ப்ராசஸ் இது பண்ணாலோ அந்த ரிப்பீட்டட் சொல்லிட்டே இருக்கும்போது தானா நம்ம செயல் பண்றதும் தானா அது நடக்க தானே செய்யும். செயலோட ஆக்டிவிட்டியும் அப்போ அதுக்கும் பவர் இருக்கு ஒரு ஒரு அளவு இல்லைங்களா?
செயலை தூண்டும் போது பவர் தானே அது. இல்ல நம்ம ஒருத்தர திட்டுனா கோபப்படுறாருல்ல, ஒரு வார்த்தையில சந்தோஷப்படுறாருல்ல, அப்ப அந்த வைப்ரேஷன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா கரெக்ட். தேங்க் யூ. ஓகே நன்றி சார். உங்களை மியூட் பண்றேன். மதியழகன் சார் வந்திருக்காரு, உங்களும் நீங்க பேசலாம். இப்போ அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரவணன் சார் இன்னும் இல்லையா? ஆமா, இன்னைக்கு அவரு கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு, அதனால வரத கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல டிஸ்கஷன் கேட்டுட்டு இருந்தேன். சார் ஒருத்தர் வந்து இந்த பட்டா மாற்றதுக்கு அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்ங்கறாங்க. அது அதுபடி சூழ்நிலை வந்தது. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப வந்து அவங்க வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால தவறாத இதுகள் இருக்கலாம், இல்ல ஆசை என்ன இருக்கலாம், இல்ல வந்து கடவுள் வேண்டுதலால மன்னிக்கப்பட்டான் அப்படின்னு அந்த இதுல இருக்கிறாங்க. அவங்களாம் இது வந்து இவங்க வந்து பசங்கள் பொறுத்த எதிகள் எல்லாம் சொல்லணுங்க. ஏன்னா வெயில் வேஷம் போடுறவங்க அந்த சூழ்நிலை வந்து இது வந்து நமக்கு வந்து இது கர்மா சேரப்படலாம். இது ஒரு அவங்க வந்து வெளியில வேஷம் போறது வந்து மணி கடவுள் கும்பிட்டா கூட இது மன்னிக்கப்படாது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம கான்செப்ட் படி ஒரு ஞானம் அடைஞ்சவர், உள்ளவர், இதுமே லஞ்சம் வாங்கறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குதா? இல்ல கொஞ்சம் கட்டாயிட்டே வருது சொல்லுங்க. ஞானம் அடைஞ்சவர், ஞானம் அடைஞ்சவர் ஒரு லஞ்சம் வாங்கறதுக்கு தவறு செய்யறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குங்களா? கண்டிப்பா இல்லைங்க. புரிதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கிடையாது. இல்ல இப்ப இது சம்பந்தம் ரைட்டு. இது இன்னொரு கேள்விங்க. இதுல பாருங்க, இப்ப சமுதாயத்துல வந்து அநியமா அநியாசி சம்பாதிச்சவங்க பொருள் சேர்த்தவங்க வந்து ஏன்னா மக்கள் அவங்கள எதிர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் பலம் பொருள் பலம் இருக்கும். அவங்களுக்கு அவங்க பாருங்க கடைசி காலத்தை திடீர்னு அவங்களுக்கு இது மாதிரி நம்ம கான்செப்ட் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு ஞான உண்மையிலே ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா கடைசி காலத்துல ஞானம் அவரு செஞ்ச பாவங்கள் மன்னிக்க முடியாத பாவங்கள் சில சில கூட்டம் கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து கட் ஆகுது சவுண்ட். அவருடைய செயல்கள் எல்லாம் மன்னிக்கப்படுங்களா? செயல் செயலுக்கான விளைவு உண்டு, அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. யாரா இருந்தாலுமே என்னன்னா, அவர் வந்து மேற்கொண்டு அவர் தவறு செய்ய மாட்டாரு. கெட்டா இருக்கலாம்னு நினைச்சுக்குவாரு. அதே நேரத்துல வந்து அதனால அவருடைய பாதிப்பு வந்து வேற வழியில வரத்த செய்யணும் ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மைக்கு வந்துருவாரு. ரைட்டுங்க. இல்ல நான் கேக்குற கேள்வி, அவருடைய பாவ செயல்கள் வந்து கடுமையான பாவ செயல்கள் அது வந்து மன்னிக்கப்படுமா? எதுவுமே மன்னிக்காது. அதுக்கான விளைவுகள் கண்டிப்பா உண்டு. மன்னிக்க கர்மா தேதிப்படி நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். ரைட் ரைட். ஆனா இப்ப ஐயா கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா, ஞானம் அடைஞ்சு விடுதலை அடைஞ்சிட்டோம்னா எல்லா கர்மா எல்லா செயல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த அப்புறம் ஆகாமி வந்து நிஷ்காமியமா ஆயிடுது.
என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களா, அது செய்பவன் இல்லாம செய்பவன் முக்கியத்துவம் பெறாத செயல் அது. நான் ஒரு செயல் செய்யறோம், அங்க நான் தான் செஞ்சேன் அப்படிங்கறது முக்கியத்துவம் இல்லாம இருக்கும், கடந்து போயிட்டு தேவையில்ல. தெரியாம தவறு செஞ்சாலும் அதுல அறுத்து சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்குமே தவிர, அந்த முடிஞ்சு போனதை வந்து சுமந்துட்டு இருக்க மாட்டோம். இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சுமந்துட்டு இருக்க மாட்டோம். இல்ல, அவர் மனத்துல வந்து விடுதலை அடைஞ்சாரு. ஆனா வந்து செஞ்ச செயல்கள் கர்மங்கள் வந்து 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 கர்மா படி அவரு வந்து அனுபவிக்கணுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, அது எப்பனாலும் அனுபவிச்சுதான். அப்ப வந்து நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா, ஞான விடுதலை அடைஞ்சபடி நம்ம கர்மாவில இருந்து முற்றிலும் வந்து விடுதலை கிடைக்கலையாப்ப சார். அது நம்ம மனசுல இருந்தா விடுதலை பெறோம். அது வந்து நீங்க வந்து என்னன்னா, நமக்கான என்ன கர்ம செஞ்சோமோ அதுக்கான பலன் வந்து நமக்கு எப்படியோ ஒண்ணு நெக்ஸ்ட் பர்த்லயோ நாம இருக்கும் போதோ ஏற்படதான் செய்யும். என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து அதை தாங்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துருவோம், அதை ஏத்துக்கூடிய தன்மைக்கு வந்துருவோம். நம்ம அந்த ஏத்துக்கூடிய தன்மைக்கு அவர் வந்த பிறகும், ஆனா அவர் வந்து மறுத்தணும் இந்த கர்ம செஞ்ச வினைகளுக்கு வந்து. ஏன்னா நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த கேள்வி இப்ப அந்த செஞ்ச செயலுக்காக வந்து அவர் மறுபடியும் எடுத்தே ஆகணும். என்ன விடுதலை அடைஞ்ச ஞானம் அடைஞ்சாலும் விடுதலை அடைஞ்சிருந்தா கூட செஞ்ச செயலுக்காக வந்து அவர் வந்து மறுபிறப்பு எடுக்கணும்னு நான் சொன்னேன். ஏன்னா இல்ல, அது வேதத்துல எப்படின்னா, மறுபிறவிங்கிறது நம்முடைய விருப்பத்தை சார்ந்தது. எடுக்கும் போது அந்த கர்மம் வந்து நம்ம இணைஞ்சிடும். அப்ப வந்து கர்மா இணைஞ்சிடும். மறுபிறவியும் வேணால கூட நீங்க விட்டுடலாம், ஆனா எப்ப எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப கர்மம் வந்து இணையும். ஆமா, ஏன்னா இப்ப வந்து விஷம் இருக்குது, நம்ம தெரிஞ்சு குடிச்சாலும் கொண்டு போடுவோம், தெரியாம குடிச்சா கொண்டு போவோம் இல்லைங்களா? அந்த செயல் அங்கதான் இருக்கும் இல்லைங்களா? ரைட் 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. உங்களை மியூட் பண்றேன் சார். செந்தில்குமார் சார், நீங்க பேசலாம். சார், எனக்கு கேள்வி கிடையாது. இப்ப என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இந்த இதை பத்தி நான் சொல்லணும்னு பிரியப்படுறேன். மேலோட்டமா நான் சொன்னேன், ஆனா அவங்களுக்கு ஒரு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு, ஏன்னா அவங்க இனிமே அது அப்படி அவங்களுக்கு புத்தகத்தை கொடுத்து படிக்க வைக்கணும், அவங்களை அனுப்பி விட்டுருக்கேன். ஆனா சில பேர் படிப்பாங்களான்னு தெரியல, நான் 200 பக்கம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க படிப்பாங்களான்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்கள மீட் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ இத பத்தி சொல்லணும்னாக்கா, ஒரு ஷார்ட்டா எப்படி அத சொல்லலாம், ஒரு கொஞ்சம் யோசனை கொடுங்களேன், அத வச்சு நான் அவங்கள்ட்ட பேசிப்பேன். என்னன்னா, நாம எல்லாருமே வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது, எல்லாத்துக்குமே பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையினால மனசு பாதிக்குதா இல்லையா? ஆமா, வந்து குழந்தைங்களும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது, குழந்தைங்க வந்து தான் அவங்களோட போராடுறது கிடையாது. ஆனா பெரியவங்க எல்லாருமே எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தா கூட எந்த பிரச்சனையை பேச போனாலும் உள்ள ஒரு பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்போட அவங்க போராடிட்டுதான் இருக்காங்க, அது விடுபடுறது இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா ஒரு தீரத்தோட எதிர்கொள்ள முடியுது, நம்மளால ஈஸியா கடந்து போக முடியுது. லைஃப் வந்து ஒரு ஈஸி கோயிக்கா, நம்ம வந்து எதா இருந்தாலும் என்னன்னு பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம பண்ணணும், தகுதிக்கு வந்துடும். இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா கிடைக்குது. இது கிடைக்காதவர்களும் உள்ள போராட்டங்கிறது ஆட்டோமேட்டிக்கா, பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா போராட்டங்கிறது ஏற்பட்டிருக்கு. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எளிய தன்மைக்கு நம்ம வந்துடும், எளிமையான ஒரு தன்மைக்கு வந்துடும், கடந்து போகக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துடும். இருக்கும்போது தீர்வா கொடுங்க, நல்லா இருக்கும். அது அது ஆக்சுவலா அது காரணமே அதுதான். என்ன காரணம், இப்ப
இந்த கோவிட் 19 அந்த இந்த சூழ்நிலையினால என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்சிட்டு இருக்க சில தொழில்கள் முடங்கி போச்சு. தொழில்கள் முடங்கினாலும் அப்ப அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து அவங்க இது கடந்த வருடங்கள்ல சம்பாரிச்சு அவங்களுடைய லாபத்தை வந்து அவங்க இப்ப செலவு பண்ற மாதிரி இருக்கு. அத சரி பண்றதுக்கு அது இந்த இழப்பீடு எல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா யாரா இருந்தாலுமே அவங்க கவலை இருக்கும். அவங்க கொஞ்சம் அதீத கவலையா இருக்கு. என்ன காரணம்னா அதிகமா செலவுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வருமானம் இல்லாதப்ப செலவு மட்டும் ஜாஸ்தியாயிருக்கு. அப்ப அப்படிங்கிறப்ப நான் இந்த இதை வந்து ஒரு தடவை பேசினேன். ஆனாலும் அப்ப அவங்க அந்த சூழ்நிலையில அவங்க எந்த அளவுக்கு கேட்கிற மனநிலை இருக்கிறாங்கன்னு சரியா புரியல. சரி அதை கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்தகத்தை அனுப்பி விட்டேன். அந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அந்த புத்தகத்தையும் அனுப்பி விட்டோம். அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்ச நேரம் ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதான் சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டோம்னா அப்ப நான் பேசுறப்ப கொஞ்சம் சுலபமா இருக்கும். அவங்கள கொண்டு வரலாம் திருப்பி இங்க கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா எதோ வகையில உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கவலை அது உள்ளயும் பாதிக்குது. சோ அந்த எல்லாருமே என்ன நினைப்பாங்க இருந்து இப்படியே வெளியே வரணும் என்ன பாதிப்புக்கும் ஒரு வேலை செய்வாங்க. இது அகத்துக்கும் அகத்துல இருந்தும் இப்படி பண்ணணும்னு நினைப்பாங்க. புறத்துலயும் ஒரு சால்வேஷன் வேணும் நினைப்பாங்கல்ல. அவங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு 100% வச்சுங்களேன் அகத்துக்கு தான் 70% செலவு பண்ணுவாங்க. புறத்துல வந்து 30% தான் செலவு பண்ணுவாங்க. இப்ப என்ன அகத்துல வேலை இல்லை நம்ம இது இது உள்ள வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வரதான் போகுது அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவு வரும்போது இந்த சூழ்நிலையை புறத்துல எப்படி எதிர்கொள்றதுங்கிற ஐடியா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எங்க கவனிக்க எங்க கவனத்தை செலுத்துறாங்களோ அது சம்பந்தமான ஐடியாக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம தாட் ப்ராசஸ் கொடுக்கும். இப்ப உள்ள சிரிப்பு உள்ளேயே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பிடிக்கல வெளியே இருக்கிற பிரச்சனையும் பிடிக்கல ரெண்டுலயும் அவங்க கவனத்தை வந்து செலுத்திட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அப்படின்ட்டு உள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடிச்சுக்கிட்டு நமக்கு வெளியே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் கிடைக்கும். என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் லேபர் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளலாம்ங்கிறது நல்ல ஐடியாக்கள் கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. பேசி பார்க்கலாம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி. எங்களுக்கு அது மாதிரி ஐடியா கிடைச்சிருக்கு. நாங்களும் பிசினஸ் தான் நாங்க டெக்ஸ்டைல்ஸ் இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. சில ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகுது. ஆளுங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு மெயின்டைன் பண்றது. இப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மாசத்துக்கு வந்து டோட்டலா லீவ் விட்டு இருந்தோம். 50% சேலரி கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோம். லேபர் லேபருக்கெல்லாம் ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு செலவு சிக்கனமா பண்ணுங்க எனக்கு எப்படி எதிர்காலம் இருக்குன்னு தெரியாது அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட்டிவா நாங்களும் பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ஒரு புது ஐடியா கிடைக்கும். சில பேர்களுக்கு ஒரு வாரத்துல 3 நாள் வேலை கொடுக்கறாங்க 2 நாள் வேலை இல்லாம இருக்காங்க முழுதான். அப்ப அவங்களை சம்பளத்தை வந்து முழுதான் எடுக்காம இப்ப சில சமயம் என்ன இந்த கடந்த 2 மாசத்துல எத்தனை அவங்களுடைய ஆனுவல் லீவ் எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாதிரி சில 2 அரசாங்கம் கொஞ்சம் கொடுக்கறதுனால கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கறதுனால அந்த சின்ன கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான ஒரு வருமானம் இல்லாதப்ப அது மட்டும் இல்லாம என்னதான் சப்போர்ட் இருந்தாலும் அது மட்டும் அவங்களுக்கு பத்தாது. முழுமையா வேலையே இல்லாம அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா சரி இது நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. Thank you sir. உங்களை மியூட் பண்றேன். ரொம்ப நன்றி. சுதீஷ் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க பேசலாம். ஹலோ ஐயா சொல்லுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஃபைனான்சியலா ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வரும். தும்மல் எல்லாம் பயங்கரமா வரும் இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா வேலையெல்லாம் இல்லாம இல்லாத இருக்கும் போதுல இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி தும்மல் பணம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. பணம் கம்மி ஆகும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும் இந்த மாதிரி தும்மல் எல்லாம் வரும்.
அதுக்கப்புறம் நான் சரவணன் சார் ஐயாட்டையும் பேசுறேன். அப்புறம் இந்த ஃபாலோ பண்றேன். நான் இப்ப வந்து ஊருக்கு கண்டிப்பா ஜாப் இருக்கு, இப்ப பைனான்சியலி செக்யூர் தான், இது ஓகே இப்ப எனக்கு. இப்ப வந்து என் பையனுக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு தும்மல் அந்த மாதிரி வருது ஒரு சில டைம். இப்ப எனக்கு கண்டினியூ இப்ப சுத்தமா கிடையாது, ஸ்டாப் ஆயிடுச்சு, ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எனக்கு கரெக்டா தெரியும், நான் ஒர்க்ல இருக்கும்போது ஒர்க்ல இருந்தேன்னா எனக்கு இருக்காது, ஒர்க்ல சில டைம் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா சில டைம் வரும், அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி இருந்துருச்சு, இப்ப அந்த இதெல்லாம் இல்ல, அந்த நம்ம இந்த ஃபாலோ பண்றோம் போது இந்த இதெல்லாம் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப என் பையன் வந்து இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், இப்ப ஆன்லைன்லதான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காப்ல, கிளாஸஸ் எல்லாம் அனுப்புறாங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவனுக்கும் அந்த மாதிரி சில நாள் எல்லாம் அப்படி தும்மல் இருக்கும், பயமா இதே மாதிரி அந்த சைனஸ் ப்ராப்ளம், அந்த இது வர்றது மூக்கொழுவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு, இந்த சின்ன பசங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ்ல போட்டு பயங்கர ப்ரெஷரைஸ் ஆகுறாங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிக்க வைக்கிறாங்க, கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அவங்க வந்து இப்போ இந்த ஆன்லைன்ல இருக்க வேண்டியிருக்கு, பயங்கர ப்ரெஷரைஸ் ஆகுறாங்க. பசங்களே இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ரெண்டு வைரல் பண்ணிருக்காங்க வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துச்சு. அப்போ இப்ப என் பையனும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கானா, அப்படி இருந்தா அவனுக்கு என்ன பண்ற, என்ன கைடன்ஸ் கொடுக்க, ஒரு 5, 10 வயசு, 10, 11 வயசு பையனுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம்? 10 வயசுதான் ஆகுது, ஏதோ வகையில வந்து ஒரு ஒர்க்லோடு ஹெவியாகவும் அவங்க கெப்பாசிட்டி மீறி போகும்போது ஒரு திணறல்னு சொல்றோம்ல நம்ம, பண தட்டுப்பாடு தான் மூச்சு திணறிட்டோம்பா அப்படிங்கிறோம்ல, அது ஆக்சுவலி என்னன்னா நம்ம சமாளிக்க முடியாததுதான் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் நம்ம பாடியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம வந்து மூச்சு திணறல், வீசிங், இது மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றோம். அவங்களுக்கு வந்து இது ஒரு வகையில ஒர்க்லோடு நல்லா டென்ஷன் ஆகுற அப்படியே அந்த இது பயம் ஏற்படுது, பயம் இருக்கு. அதை நீங்க வந்து வேலை இருந்தா அப்படிதான் பாருங்க, நமக்கு என்ன முடிஞ்சாலும் செய்யலாம்ப்பா, நீ ரொம்ப கண்டிப்பா செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து ஃபுல்லா ஃப்ரீயா விடு, நீ ஃபெயில் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லடான்னு சொல்லியாச்சு, ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஃபெயில் ஆனா எனக்கு வேலை கிடைக்காம போச்சுன்னா அது பண்ண முடியல, அது பண்ண முடியல, அது மட்டும் போறாங்க மட்டும் ஒரு இதுல. நீ சொல்லுங்க, ஃபெயில் ஆயிட்டுனா வேலை கிடைக்கல, நீ முதல்ல எடுப்பா அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து டிஃபரெண்ட் தான், ஒவ்வொருத்தனையும் ஒரு தனித்தன்மை இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு கல்வி கொடுக்கறதே நம்ம மெத்தல தப்புதான், வேற வழி இல்ல கொடுக்குறோம் நம்ம. நம்ம என்னன்னா அவங்க கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டோம், நீ வந்து எவ்வளவு வேலை இருந்தா கூட நீ வந்து என்ன வேணா முடியாது மட்டும் செய்யும் சொல்லினா, அந்த பயம் இல்லாம இருந்தா கூட நிறைய வேலையை செஞ்சிடலாம். பயத்தோட பயந்துகிட்டு முடியுமா முடியாதான்னு பயந்துட்டு செய்யறத விட நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு பயம் இல்லாம ஏத்துக்கிட்டு செஞ்சா கூட ஈஸியா செஞ்சிடலாம். அப்படி செய்ய பழக்குங்க, தைரியத்தை கொடுங்க, நீங்க இது ஃபெயில் ஆனாலும் தப்பு இல்லப்போ என்ன முடியுது அதை செய்யி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்புறம் வேற ஒரு கேள்வி கூட இருக்குங்க, அதாவது இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், ஜென்மம் அடுத்த ஜென்மத்துல வந்து பாவம் பேசிருந்தாங்க, அப்போ நீங்க ஒரு இது சொல்லியிருந்தீங்க, அடுத்த ஜென்மம் எடுக்கிறது வந்து அவங்கவுங்க கையில இருக்கு, அவங்கவுங்களோட டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ ஒரு ஆளை ஒருத்தரை வந்து என்ன கம்பல் பண்ணுது அடுத்த ஜென்மம் எடுக்கணும்ன்றதுக்கு கம்பல்ஷன்ல ஏன் போறாங்க, அப்படி ஒரு கம்பல்ஷன் இருக்கா அவங்க போய் எடுக்கணும் எடுக்கிற, இப்ப நம்ம எடுக்க வேணாம்னா விட்டுலாம்னா எல்லாருமே இருக்கலாமே ஃப்ரீயாவே, ஏன் அது ஏதாவது தூண்டுதல் இருக்கா, ஒரு அட்ராக்ஷன் இருக்கா, எதனால ஒரு ஆள் வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கிறாங்க ஆசைப்படுறாங்க, எதுக்காக வராங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு என்ஜாய் பண்றோம்ல, ஒரு டேஸ்டா சாப்பிடுறோம், ஒரு மகிழ்ச்சியை உணர்றோம், எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்வுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மன உணர்வுகளாக இருந்தா கூட அது ஒரு வகையான உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாக்குது, ரசாயன மாற்றத்தை உண்டாக்குது, அதை தான் நம்ம ஃபீல் பண்றோம். இந்த உடல் உணர்வை தான் எல்லா உணர்வாகவும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த உடல் இல்லைன்னு வச்சுக்கீங்க, எல்லாமே தெரியும் ஆனா அதை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல, டேஸ்டான ஃபுட் எதுப்புறம் இருக்கும், அது வந்து சாப்பிட முடியாது, என்ஜாய் பண்ண வந்த அந்த ஃபீல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறது வழி இல்லையே, உடலே இல்லையே. அப்ப என்ன, அப்ப வந்து எப்படியாவது உடல் எடுத்தா இப்ப சொல்லுவாங்க எல்லாருமே, நம்ம இந்த பிறவியில முடிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா அவன் மரணத்து பிறகுதான் கியூ நிக்குமா,
எனக்கு ஃபர்ஸ்ட் பாடி குடு அப்படிமா கியூ நிக்குமா அந்த ஆசைகள் தான் அந்த இது மேல உள்ள ஆசைகள் தான் திரும்ப அவங்கள வந்து எந்த ஒரு இதுல ஒரு பற்றுதல் இருந்தாலும் திரும்ப ஜென்மம் எடுக்கிறதுக்கு அனுபவிக்கணுங்கிற அந்த வேகம் தான் வந்து அந்த ஆசைதான் வந்து அடுத்த பிறகு வேணும்னு கேக்குதான் அற்புதமா எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டோ எதிர்காலத்திலயோ இல்ல நிகழ்காலத்துல இங்கே எளிமையா இருக்கு அப்படி எளிமையா நம்ம ஓபன் மைண்டடா அணுகும் போது எல்லாமே ஈஸி ஆயிடுது அந்த அது இது வந்து புதிய ஐயாவது வந்து புதிய அணுகுமுறைன்னு சொல்றத விட சரியான அணுகுமுறைன்னு சொல்றதுதான் ஒரு அந்த வார்த்தை கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இவளால் வேற ஆங்கிள் எல்லாம் தேடிட்டு இருந்துட்டோம் இப்பதான் சரியான அணுகுமுறையில அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு க்வெஸ்சன் தோணுது என்னன்னா ஐயா வந்து இமோஷன் அண்ட் தென் இன்டலெக்ட் அப்படின்னு பிரிச்சு காமிச்சிட்டாங்க ஸோ இன்டலெக்ட்னா ரைட் ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து டிகிரி வாங்கி நம்ம வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் எல்லாமே அந்த இன்டலெக்ட் மேலதான் கேம் இருக்கு இருக்குங்களா ரதர் ஸ்கூல் டிகிரி வரைக்கும் இன்டலெக்ட ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்கிறோம் கத்துக்கிறோம் இங்க இந்த அதர் சைட்ல என்ன என்ன கத்துன்றோம் இயற்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டலெக்டுக்கு ஷார்பன் பண்றதுக்கு பர்டிகுலர் துறையில வளர்றதுக்கு இந்த சிச்சுவேஷன் ஆர் தி மெத்தடு டிகிரியோ என்னமோ சொல்லி கொடுக்குது மனச பத்தி என்ன சிஸ்டம் சொல்லி கொடுக்குது இன்டலெக்ட் வந்து மனச பத்தி என்ன சொல்லி கொடுக்குதுன்னு கேக்குறீங்களா இல்ல சார் மனச வந்து டோட்டலா இருக்கிற ஒரு பீஸ வந்து ரெண்டா பிரிக்கிறேன் ஆமா ஒன்னு வந்து இமோஷன் சைடு ஆமா இன்னொன்னு வந்து இன்டலெக்ட் சைடு ஓகே இன்டலெக்ட்க்கு ஸ்கூல்ல இருந்து நமக்கு டிகிரி டிகிரிக்கு மேலையும் இருக்கு சரி 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 ஓ கண்டினியூஸா இன்டலெக்ட்க்கு ட்ரெய்னிங் இருக்கு இருக்கு இங்க என்ன இருக்குன்னு கேக்குறேன் இங்க உள்ள எமோஷன் பாட்டில் என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா இல்ல ஆர்டினரியா சாதாரணமா ஐயா சொல்லி தரலன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா இல்ல இந்த கேள்வி கேக்குறோம் இங்க என்ன என்ன இருக்கு இல்ல இங்க என்ன நீங்க எதை மீன் பண்றீங்க இல்ல இப்ப வந்து இங்க இந்த புத்தி வளர்றதுக்கு நம்ம கத்துக்கிறோம்ல ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்புறம் டிகிரி அப்புறம் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நிறைய இன்டலெக்ட் கத்துக்கிறதுக்கு பண்றோம் இப்போ இதே மாதிரி இந்த இன்டலெக்ட் பார்த்தோம் இமோஷன் சைடு ஆஃப் தி மைண்ட் இருக்கு இல்லையா அங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் எதையோ ஒரு வகையில உள்ள சேஞ்ச் பண்ணு நினைக்கிறாங்க அப்படியே போராடி நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறோம்
சரணாகதி, நீ என்ன கேக்குறீங்க, சரணாகதி ஆகிறதுதான் சரியான ஒரு நிலை. அங்க வந்து நமக்கு இருக்கிறது அப்படியே என்ன இருக்கிறது என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் அங்க வழி. இல்ல, அதாவது நீங்க என்ன பண்ணணும், எப்படி அச்சீவ் ஆகணும், அது சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷனுக்கே போல. சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. ஆமா, இப்போ வந்து இப்போ இன்டலெக்டுக்கு மட்டும் எவ்வளவு ஸ்கூலு காலேஜ் அதுக்கு இதுன்ட்டு நிறைய ஸ்கீம் வச்சிருக்கோம். இருக்கு இருக்கு. இந்த சைடு இமோஷன்ஸ் தாட் சைடு இப்ப மைண்ட் பிரிச்சா போட்டா ரெண்டு இன்டலெக்ட் இமோஷன் தாட்ஸ் கரெக்டுங்களா. இந்த இமோஷன் தாட்ஸ கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன ஸ்கீம் இருக்கு உங்ககிட்ட த்ரூ அவுட் த வேர்ல்டு? நிறைய த்ரோட் வேர்ல்ட்ல நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அதெல்லாம் சக்சஸ் இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாம இல்ல. இப்ப நம்ம மூச்சு விடுறோம், ஒரு 10 செகண்ட் நிறுத்துங்க சொன்னா நம்ம நிறுத்த முடியுது. சரி, அப்படியே இன்னொரு 1 நிமிஷம் நிறுத்தினா முடியுமா? முடியாது. அது மாதிரி மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் முயற்சி பண்ணா பர்மனன்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடக்காது. இல்ல சார், இங்க வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது கோல் வச்சுதான் வர்றாங்களா? ஆமா, மனசை நிர்வாகம் பண்ணணும் நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க? குழந்தையா இருக்கிறவங்க நினைக்கிறது இல்ல. நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல போய் சொல்றாங்க, கத்துக்கிறாங்க, என்ன ஆகும்? இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு பெங்களூர்னே வச்சுக்கோங்க. சரி, பெங்களூருடைய பாப்புலேஷன் வந்து 1.2 crores. சரி, 1.2 crores வந்து எல்லாருமே இன்டலெக்டுக்கு ஸ்கூலு காலேஜ் போயிருப்பாங்க. ஆமா, ஓகே, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. படிக்கலன்னா அட்லீஸ்ட் இந்த வேலை செய்யற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருக்கு. 100க்கு 100 இருக்கு. 1.2 crores இருக்கு. இந்த சைட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, எங்க இருப்பாங்க? இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, இதுல இதுல வந்து அவங்க என்னன்னே தெரியாம பிடிச்சிருந்தா சந்தோஷமா இருக்காங்க, பிடிக்கல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தப்பிக்கணும், இந்த பிரச்சனை இருந்து வெளியே வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான சரியான தீர்வு கிடைக்காம அப்படியே வாழ்க்கையே போராட்டம் ஓடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, ஆன்மீகம் கோயில் அப்படின்னு போறாங்க. கொஞ்சம் பேர் வந்து அதுலயும் போகாம அவங்களாவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய முதல் முதல் பாயிண்டா பாக்கும்போது, நம்ம படிக்கிற துறை இருக்கு இல்லையா, சட்ட பிரகாரம், அதாவது ஒரு ஸ்கூல் எடுத்தீங்க, இதுதான் ஸ்கூலுக்கு சிலபஸ், இதுதான் கத்துக்கணும், இதுதான், இது மினிமம் பெர்சன்டேஜ் மார்க் வாங்கினாதான் பாஸ். அதே மாதிரி டிகிரிக்கு போனா இப்படியே மாதிரி ஒரு சட்ட பிரகாரம் அவனை கூட்டி போறாங்க. இங்க என்ன இருக்குன்னு கே, இங்க ஒண்ணு அவங்க இது வெளியில தெரியாது, யாருக்கு என்ன இருக்கு எப்படி தெரியும், இது எப்படி யார் மார்க் போடுறது, யார் வந்து இந்த அதுக்கு அதுக்கான நிலைகள் யார் வகுக்கிறது, அதுக்கு யார் மார்க் போட முடியும், அவங்கவுங்களுக்கு தான் அவங்க நிலை தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க வந்து என்ன வேணும், வேணுமா வேணாமா அப்படின்னு இவனுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதான் நிம்மதி வேணும், அமைதி வேணும். இவனுடைய டிமாண்ட், அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஏபிசிடி படுறாப்பா, அது திருக்குறள் படுறாப்பான்னு சொல்றது அவங்க டிமாண்ட். ஆமா, இது இவங்க டிமாண்ட். அவங்க டிமாண்ட் என்னமோ இருக்கா, அவங்க வெளியே டிமாண்டே கிடையாது, எல்லாரும் அவங்கவுங்க டிமாண்ட் தான் உள்ளாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது மட்டும்தான் மக்கள் வந்து தேடி போறாங்க. அது வரைக்கும் அவங்களால ஹேண்டில் பண்ற முடியற வரைக்கும் அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோ, அவங்க பயமோ, அவங்க கிட்ட இருக்கிற அவங்க ஏதோ ஒரு சந்தோஷமோ, மேக்சிமம் அவங்க ஹேண்டில் பண்ண முடியற வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அது பண்ண முடியாத இருக்கும் போது ஏதோ ஒரு குருவோ இல்ல நெட்டை இப்ப ஓபன் பண்ணாலே ஏகப்பட்ட கிளாஸஸ்லாம் இருக்கு. ஓபன் பண்ணாலே கிளாஸ் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது எப்படி, அதை ஹேண்டில் பண்றது, இதை ஹேண்டில் பண்றது எப்படி, மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது எப்படி, ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அங்க போயிட்டு கொஞ்சம் ஏதோ கிடைக்குது, அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னும் தீவிரமா போயிட்டு இருக்கும் போதுதான் ஐயா பக்கம் வர்றாங்கன்றதுதான் என்னோட ஐடியா. தீவிரமா அவங்க வந்து அதுல வந்து எப்படி ஆறாங்கிறது இல்ல கொஸ்டின். கொஸ்டின் என்னன்னா, இப்ப பாடி மூணா பிரிச்சு போடலாம் நீங்க. ஒன்னு பாடி, பிசிக்கல் பாடி, ரெண்டு இன்டலெக்ட், மூணு இமோஷன் சைடு.
கரெக்ட்டுங்களா? பிசிக்கல் பாடிக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே சொல்லித்தரேன் ஆச்சுங்களா. இன்டலெக்டுக்கு படிக்கும் போதுல இருந்தே உங்களுக்கு ட்ரில் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, சம்ஸ் கொடுக்குறாங்க, பண்ண சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அங்கேயும் ட்ரெயின் ஆறீங்க. இமோஷன்ல சின்ன வயசுல இருந்து வரும்போது யாரு ட்ரெயின் பண்றா? வீட்டுல இருந்து பண்றாங்களா? முதல்ல கோவிலுக்கு கூப்பிடுறாங்களா? கோவிலுக்கு கூப்பிட்டு போறாங்க, பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. கோயில் போறதுக்கு பிசினஸ் தானே போறீங்க, எனக்கு இது பண்ணீங்கன்னா இதை கொடுங்க. இல்ல அவங்க ஆக்சுவலா அந்த ஒரு சிஸ்டத்துக்கு தானே கொண்டு போறாங்க. அங்க நம்ம பிரச்சனையெல்லாம் அங்க சொல்லலாம். இப்ப நம்ம ஐயாட்ட சொல்றோம், ஐயா தீர்வு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரச்சனைகள்லாம் அங்கதானே சொல்றோம், அவங்கள்ட்ட சொல்றதுக்கு தான் கூட்டு போறாங்க. இல்ல அங்க போறது நான் இல்ல இல்ல அது கொஞ்சம் கவனிச்சுக்கலுங்க. அது வந்து ஒரு சொல்யூஷனுக்கு கூட்டி போறாங்க, சொல்யூஷனுக்கு இல்ல. அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் மைண்ட், திஸ் போர்ஷன் ஆஃப் தி மைண்ட். வாழ்முறைக்கு அப்படிதானே சார் கூட்டு போறாங்க? நம்ம சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து அங்க போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கோயிலுக்கு போங்க, போயிட்டு போங்க அப்படின்றத இப்ப மாறிடுச்சு. இல்ல இல்ல கேள்வி அதை பத்தி இல்ல. கேள்வி வந்து இங்கெல்லாம் ஸ்டெப்பா வந்து ஒரு லேர்னிங்க்கு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க, சிலபஸ் வச்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. இங்க இது சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காங்க? தியானம் வச்சிருக்காங்க. நீங்க விரும்பி போறீங்க, யாரும் சொல்லி தர மாதிரி இல்ல. ஸ்கூல் சரி, காலேஜ் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி கிடையாது. நீங்களே உங்களுக்கு தியானம்னு பிடிச்சுதான் போறீங்க. நான் கேக்குறது வந்து சிஸ்டமேட்டிக்கா லேர்னிங்கா இருக்கா? இல்ல இது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சுங்க. நம்ம நம்மளோட பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்ப நம்ம வே ஆஃப் எஜுகேஷன் அப்படியே வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இது அவங்க எப்படி ராஜ்யம் பண்ணுமோ முன்னாடி. ஓகே, நீங்க முன்னாடி இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. முன்னாடி இந்த குருகுலம் சிஸ்டம்லாம் அப்படிதானே ஆகுது. இப்ப குருகுலம் சிஸ்டத்துல எடுத்து பார்த்தா இப்ப இங்க வந்து ஏதோ ஒரு அயன் ராட் ஏதோ இருக்குன்றாங்க, அது இன்ன வரைக்கும் துரு பிடிக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி சிஸ்டம் அப்ப வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு உள்ள எஜுகேஷன் இருந்துச்சு. தெரிஞ்ச மட்டும் தெரியாது. ஓகே இல்லையா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சுன்றீங்க. எனவே யோசிச்சு பாருங்க, திஸ் க்வெஸ்சனுக்கு வேற ஏதாவது ஆன்சர் கிடைக்குமான்னு பாக்கலாம். அதாவது மூணு பீஸ், டோட்டல் பாடி, டோட்டல் ஜீவமணி, பாபுலால், சுதீஷ்ங்கிறது மூணு பீஸ். ஒன்று உடம்பு, இன்னொன்று இன்டலெக்டு, இன்னொன்று வந்து இமோஷன் பேக். ஓகே, இதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லித்தராங்க, அதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணி கூட்டி வர்றாங்க, சம் கொடுக்குறாங்க, கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி டிராயிங் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வருது. இதுக்கு என்ன கொடுத்தாங்க? மதியழகன் என்னமோ பதில் சொல்ல விரும்புகிறார்கள். உடல் ஒரு பாட்டு, மனம் வந்து ஒண்ணுதான். அது வேணா இப்ப ஒரு ஆளு வீட்டுல இரு, ஒரே ஆள் தான் வீட்டுல இருக்க உள்ள இருக்கிறாரு, அவரு தான் வெளியில போறாரு. ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, மனங்கிறது ஒண்ணுதான். அவரு தான் உள்ள இருக்கிறாரு, வெளியில போகும்போது அவர் தான் அறிவா வேலை செய்யறாரு, இன்டலெக்சுவலாவது வேலை செய்யறாரு. எமோஷனலாக இருக்கிறவர் வந்து உள்ளதான் இருக்கிறாரு. அதனால ரெண்டு பாட்டு தான். ரெண்டு பாட்டுனா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ஆர் மானிட்டர் பண்றது, ஆர் ட்ரெயின் பண்ணிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது எல்லாம் இன்டலெக்ட் மேலதான். ஆமாங்க. பிளஸ் உங்களுக்கு இன்னொரு போர்ஷன் இருக்கு இமோஷன் சைடுன்னு. இல்லையா, அதுதான் எது இன்டெலக்சுவலா மாறிட்டுதே. அப்ப அங்க ஒண்ணுமே கிடையாது. அது இன்டெலக்சுவல் இல்ல, இன்டெலக்சுவலா மாறுதுல. இன்டெலக்சுவல் செப்பரேட், இன்டெலக்ட் செப்பரேட். ஆமா, இப்ப இன்டெலக்ட் தான், அப்ப அது எமோஷனல் தான் இன்டெலக்டா மாறுது, அறிவா மாறிட்டுனா. இல்ல இல்ல, எமோஷன் இன்டெலக்டா மாறுறதுல, அது செப்பரேட், இது செப்பரேட். இல்லங்க, மனம் ஒண்ணுதானே? மனம் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். அது ஃபங்க்ஷன் பண்ணும்போது மனம், சித்தம், புத்தி, ஆங்காரம்னு நாலு பீஸ் செப்பரேட் பண்ணி கரெக்டரிஸ்டிக்க கொடுக்கறான். டோட்டல் பீஸ் ஒண்ணுதான். நம்மளுடைய புரிதலுக்காக பிரிச்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, சோ அப்படி பங்குபோது ஒரு அந்த இன்டெலெக்ட்டுக்கு மட்டும் நீங்க ட்ரெய்னிங் கொடுக்குறீங்க, எமோஷனுக்கு எந்த விதமான ட்ரெய்னிங் கொடுக்குறீங்க? இன்டெலெக்ட்டுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கிறதுக்கு அங்க யாருமே கிடையாதுங்கள? ஏன் ஸ்கூல்ல இருந்து சொல்லி தரதெல்லாம் அதுக்கு தானே இருந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இன்டெலெக்ட்டுக்கு தானே? நான் என்ன சார், ஏஐஓயு வவல் அப்படின்னா அது இன்டெலெக்ட்டுன்னு சொல்றாங்க. ஆமா,
இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு வந்து இன்டெலெக்டா கிளாஸ் கொடுத்திருந்தா அவர் இறந்திருக்க மாட்டார். இன்டெலெக்ட்ல அந்த எமோஷன்ல ஹேண்டில் பண்ண அவருக்கு வந்து கிளாஸ் கொடுத்திருந்தா அவர் வந்து இறந்திருக்க மாட்டார். நம்ம இன்டெலெக்ட் மட்டும் அவருக்கு படிப்புல நம்பர் ஒன்னு, ஆக்டிங்ல நம்பர் ஒன்ல இருக்காரு. ஆனா அந்த மனசை ஹேண்டில் பண்ணதுக்கு அவருக்கு கத்து கொடுக்கலையே. அதுக்கு என்ன, அதுக்கு என்ன நம்ம பண்றோம்? சீரியஸ்லி இஸ் மிஸ்ஸிங். ஐயா வந்து அதான் சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படியாவது நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போனோம்னா நல்லா இருக்கும். ஒரு பீரியடாவது இருந்துச்சு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு. இப்ப அது கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாப்டர் நம்ம ஸ்கூல்ல வந்துச்சுன்னா ஒன்றும் நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எமோஷனலும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலான்ட்டு. ஆமா ரைட். தேங்க் யூ. ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாமா? ஓகேங்க சார். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஆ